சிங்கப்பூரில் டிப்ளமோ பார்ட் டைமாக எப்படி படிக்கிறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஐடி சோச்சுக்காங்கில் இருக்க காலேஜ் வந்துட்டு கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது, அப்புறம் இந்த காலேஜுக்கு எப்படி நம்ம போகிறது, நான் ஏன் ஸ்பெஷலாக இந்த கோர்ஸை நான் எடுத்து படிக்கிறேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் வீடியோவை. அப்புறமேட்டு கிளாஸ் ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அவங்க எப்படி சொல்லித்தராங்க, அதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம எம்ஆர்டியிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எம்ஆர்டி எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். இந்த எம்ஆர்டி பார்த்திங்கன்னா ரெட் லைனில் இருந்துட்டு நம்ம வந்து எல்ஆர்டி எடுத்து வரணும். ஓகேங்களா, டெக் வை அப்படின்ற இடத்துல இருக்குது. புக்கி பஞ்சாங்கிலிருந்தும் எல்ஆர்டி எடுத்து வரலாம், சர்ச்சிக்காங்கிலிருந்தும் வரலாம். ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு எம்ஆர்டியிலேருந்து வெளியே வந்த உடனே ரைட் சைடில் இந்த படிக்கட்டு திரும்பி, இப்போ நான் போகிற வழியாகவே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஏன் இந்த கோர்ஸ் எடுத்தேன்றதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா, நான் வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஏர் கண்டிஷனிங், பைப்பிங், ஃபயர் ப்ரொடெக்ஷன், மொத்தம் 5 சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா 6 மாதம் கோர்ஸு, ப்ராக்டிக்கலும் இருக்குது, தியரியும் இருக்குது. கம்பல்சரி பாஸ் பண்ணணும். கிரேட் வந்து ABCD அப்புறம் வந்து இருக்குது. நான் வந்து இப்போ மெக்கானிக்கல் ஏற்கனவே முடிச்சிட்டேன். இப்போ போயிட்டுருக்குறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் போயிட்டுருக்குறேன். இதுக்கு ஆகிற செலவு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 சிங்கப்பூர் டாலர் ஆகுது. அதாவது ஊர் காசு பார்த்திங்கன்னா, ஓகே, $1 இன்றைக்கி $62, அப்போ $8,000 எவ்வளோ வருதுன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காலேஜ் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு போர்டு ஒன்று இருக்குது, ப்ளூ கலரில் தெரியுது அவங்களுக்கு முன்னாடி. அதுதான் இந்த காலேஜோட மேப்பு. அந்த காலேஜில் எந்தெந்த பிளாக் எங்கெங்கே இருக்குன்றது ஒரு இங்கேயே நீங்கள் பார்த்து இதுபடி நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம போகிறது Block 6. ஓகே, அங்கே போகலாம். அப்புறம் இந்த எனக்கு ஆகிற காலேஜ் செலவில் பார்த்தீங்கன்னா என் கம்பெனி வந்து 50% காசு வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதுக்கு பதில் நான் என்ன பண்ணணும்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். 1 வருஷம் நான் வந்து பாண்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணணும். நான் வேலை பார்ப்பேன், படித்து முடிச்சதுக்கப்புறமும் இந்த கம்பெனியில் நான் வேலை பார்ப்பேன்னு சொல்லி நான் அக்ரிமெண்ட் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து நான் படிக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா பார்ட் டைம் தான். ஈவினிங் வந்து வாரத்தில் 2 நாள், சாயந்தரம் 6:30 நைட்டு 10 மணி வரைக்கும், ஆக்சுவலாக 9:30 வரைக்கும் கிளாஸு. சில டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுருவாங்க. ஓகேங்களா, ப்ராக்டிக்கல் 1 நாள் இருக்கும், தியரி 1 நாள் இருக்கும். இங்கே எல்லாமே க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் கொடுப்பாங்க. ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஊரில் வெறும் 10வது தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ளமோ பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆனாலையும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஊரில் வந்து நான் 10வது கூட இப்போ ஃபெயிலுங்க, நான் எப்படி இதை ஜாயின் பண்ணோன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. நீங்கள் வந்து இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அது வந்து $10 தான் அந்த எக்ஸாம். அதை நீங்கள் கட்டி பாஸ் பண்ணிட்டீங்கனாலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் 10வது பாஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் 3 50%க்கு மேலே மார்க் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து நைடெக் அதுக்கு வந்து எலிஜிபிள். நைடெக்குன்றது வந்து ஊரில் பாலிடெக்னிக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கோர்ஸ் தான். ஹையர் நைடெக்குன்றது வந்து டிப்ளமோ அந்த மாதிரி கோர்ஸ். ஓகேங்களா, ஓகே. இந்த காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தீங்கனாலே இப்போ வெளியில் வந்து போர்டு தான் போட்டிருந்தாங்க, மேப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பிளாக்கில் என்னென்ன கோர்ஸு சொல்லித்தராங்கன்றதும் இங்கே போர்டு வச்சுருக்காங்க. ஓகேவா, Block 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. இதில் ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு ஆக்சுவலாக இது என்ன படிப்புன்னு கூட நமக்கெல்லாம் தெரியாது. ஓகே, நான் போகிறத பார்த்தீங்கன்னா Block 6 ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, ஓகே. இந்த மேனேஜ்மெண்ட் லேபுக்கு எப்படி இந்த காலேஜுக்குள்ளே நடந்து போகிறதுன்றதை பார்ப்போம். மேப்பையும் ஒரு முறை பார்க்கணும், சுற்றி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, வாங்க காலேஜுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக காலேஜ் வேறு லெவல், பிரம்மாண்டமாக இருக்குங்க. நம்ம ஊர்லலாம் நான் காலேஜெல்லாம் போனது கிடையாது. இதை பார்க்கும்போது நமக்கு சின்ன வயசில் காலேஜ் போகிற பசங்களெல்லாம் பார்க்குறப்ப நான் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டேனோன்னு தோணுது. வேறு வழி இல்லைங்க, 19 வயசுலேயே வெளிநாட்டுக்கு நடுவி துரத்திட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆகுது, 33 ஆகுது. இப்போ தான் படிச்சுட்ருக்கேன் நான். ஓகேங்களா, மெயினாக நான் ஏன் இந்த மெயின்டெனன்ஸ் கோர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நான் 9 வருஷம் இருந்தேன். இப்போ மெயின்டெனன்ஸ் இதில் கடந்த 4-5 வருஷமாக இருக்கிறதுனால நான் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் டிப்ளமோ எடுக்க சொல்கிறதுக்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சஸ்டெயினபிலிட்டி. எப்பயுமே வந்து இதுக்கான வேலையும் அதுக்கான மார்க்கெட்டும் எப்பயுமே இருக்குது மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு. நீங்கள் மற்ற கோர்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ப்ராஜெக்ட் பேஸில் நடக்கும், ரொம்ப வருஷத்துக்கும் அது வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு போயிட்டிங்கனாக்கா
கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாலே மெயின்டெனன்ஸ்ன்றது அந்த பில்டிங்கோட லைஃப் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 80 வருஷம் 100 வருஷம் அதனால் அந்த பில்டிங் பெரிய பெரிய பில்டிங்லலாம் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் தான் இப்போ மேனேஜர் லெவலில் இருக்க முடியுது ஓகேங்களா. அதனால் கண்டிப்பாக நான் படிக்கிற கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமை தவிர ஆக்டிவிட்டி ஹால்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கனாக்கா டான்ஸிங்கு அவங்களோட ப்ரோக்ராம்லாம் ஏதாவது நடக்குன்னா இங்கே வந்து ரிஹர்சல் பார்ப்பாங்க ஓகேங்களா. ஓகே நம்ம போக வேண்டியது 6வது மாடி. மொதல் மாடி சுற்றணுன்னா ரொம்ப பெரிய இடங்க, நம்ம டைரெக்டாக 6வது மாடி போயிடுவோம். ஓகே நீங்கள் 6வது மாடியிலேருந்து இந்த காலேஜோட வியூவை பாருங்கள். நம்ம ஊரில் இந்த மாதிரி காலி இடம் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்றது நீங்களே யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ வந்து நேஷ்னல் டே இப்போ சிங்கப்பூரில் வரப்போகுது, அதனால தான் இவ்வளோ ஃப்ளாகையும் இந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலையும் வெறும் சிங்கப்பூர் கொடியாக தொங்குது. காரணம் என்னென்னாக்கா 16 நினைக்கிறேன், 16-17 சிங்கப்பூரில் வந்து நேஷ்னல் டே வருது, அதுக்காக எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எலக்ட்ரிக்கல் படிக்கிறதுனால எனக்கு வந்து திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் கிளாஸு. சில பேர் பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் வராங்க, 60 வயசு 55 வயசு இருக்க லேடிஸும் வராங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு படிக்கிறதுக்கு வந்து இந்த மானியம்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி இவங்க இங்கேயும் தர்றதுனால அவங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணுன்னு வந்து படிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த 6வது மாடியில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் ஒர்க்கு, அந்த ட்ரேட் ஒர்க்கு டெக்னிக்கல் ஒர்க்குன்னு ரெண்டு இருக்குது ஓகேங்களா. டெக்னிக்கல் ஒர்க்குன்றது வந்து ஆஃபீஸில் உக்காந்துட்டு செய்கிறது, ட்ரேட் ஒர்க்குன்றது பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஏசி மெயின்டெனன்ஸு மெக்கானிக் ஒர்க்கு ரிப்பேரு இதெல்லாம் வந்து ட்ரேட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ட்ரேட் ஒர்க்கை தான் நான் சூஸ் பண்ண வந்ததுலேருந்து, அதனால தான் என்னால்லாம் 14 வருஷமாக சிங்கப்பூரில் பொழப்பு ரன் பண்ண முடியுது ஓகேங்களா. இதே நீங்கள் ட்ரேட் ஒர்க்கு முடித்தா ஊருக்கு போனாலையும் வேறு எங்கேயாவது போனாலையும் கைத்தொழில் மாதிரி தான், ஒரு தொழில் கற்றுக்கிட்டால் நாளைக்கு நீங்கள் அதில் முன்னேறலாம். ஓகே கைஸ், இப்போ காலேஜோட ப்ளே கிரவுண்ட் பக்கம், இப்போ ஃப்ரண்டில் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜோட கிளாஸ் ரூமுங்க லேபு இதெல்லாம் இருந்தது. பின்னாடி வந்து பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது, அதுவும் இல்லாமல் இதோட ரெசிடென்ஷியல் பக்கத்துலேயே இருக்குங்க. ரெசிடென்ஷியல்னால் வீடெல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஓகே எப்படி இருக்குது கார்டன், காலேஜுக்குள்ளே கார்டன் மெயின்டெனன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க வேறு லெவல். கீழே பார்த்தா ஒரு சோலார் லைட்டையும் வச்சுருக்காங்க கரண்ட்டு பில் மிச்சப்படுத்துறதுக்காக, ஏன்னா காலேஜ் வந்து க்ரீன் மார்க் இது சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சோலார் அப்ளை பண்ணியே ஆகணும் சிங்கப்பூரில் இப்போது. ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியாக பில்ட் என்வரான்மெண்ட் ஹப் வந்தாச்சு. இந்த சைடு பார்த்தா முதல்ல எல்லாம் ஏசி ரிலேட்டட் இந்த பக்கம், இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ப்ளம்பிங் ஃபயர் ப்ரொடெக்ஷன் அதுக்குள்ளே கிளாஸ் ரூமெல்லாம் இதுக்கு பின்னாடி தான் இருக்குது ஓகேங்களா. ஓகே முதல்ல இந்த ப்ளே கிரவுண்டோட வியூவை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டிடுறேன், நல்லா பார்த்துக்கங்க. இந்த காலேஜில் யாராவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், என்னுடைய கோர்ஸ் வந்து எக்ஸாமெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஊர் மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டஃப்பாலாம் இல்லைங்க, அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க, ஆனால் பார்த்து எழுதுறதுக்கெல்லாம் விடுறதில்ல அவங்க ஓகேங்களா. ஓகே இந்த வியூவில் பார்த்தா ஆப்போசிட்டில் ட்ரெயின் தெரியும், ரொம்ப லாங்கில் இருக்கும், ஆனால் எனக்கு கேமராவில் இது ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. அந்த லாஸ்ட்டில் பார்த்தா ட்ரெயின் ட்ராக் இருக்கும் ஓகேங்களா. இங்கே இருக்குது பாருங்கள் சோலார், இது எல்லாமே ஃபஸ்ட்டு சோலார் பேனலாக தான் இருந்தது, இப்போ எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க கொஞ்ச நாள், ஏதோ அப்கிரேடிங் ஒர்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க நம்ம லேபை பார்க்கலாம், என்னென்ன கிளாஸ் ரூம் இருக்குது அது உள்ளே எப்படி இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். இப்போ நான் எலக்ட்ரிக்கல்னால இப்போ எலக்ட்ரிக்கல் மட்டும் உங்களுக்கு நான் உள்ளே காட்டுறேன் ஓகேங்களா. இது தாங்க எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஓகே உள்ளே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லேபு, இதுலேயும் வந்து சில டைம் ப்ராக்டிக்கலும் சொல்லுவாங்க, தேரியும் இங்கே தான் நடக்கும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபி பவர் பாயிண்ட்டு சாக்கெட்டு இதெல்லாம் இங்கே ரெடியாக இருக்கும், ஒயர்லாம் இங்கே இருக்கும். அவங்க வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க, நம்ம டிராயிங்கை பார்த்து அதே மாதிரி ஒயரிங்கை லூப்பிங் பண்ணி சுவிட்சஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டணும். இதுதான் இங்கே லேபில் வேலை. அதுவும் இல்லாமல் எலக்ட்ரிக்கலோட டிரான்ஸ்ஃபார்மர் ரூமு ஜெனரேட்டரு எல்லா எக்யூப்மெண்ட்டும் புதுசாக வச்சுருக்காங்க, புதுசாக இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, புது எக்யூப்மெண்ட் எல்லாமே ஓகேங்களா. ப்ரொஜெக்டரு ஏசி வேறு லெவலில் இருக்குங்க காலேஜ். ஓகே நம்ம அப்படியே வெளியே போயிட்டு அடுத்த கிளாஸ் ரொம்ப பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து என்ன கிளாஸுக்கு வந்திருக்கணும் அதை மட்டும்தான் உள்ளே பார்க்க முடியும். இப்போ வெளியிலேருந்து உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் ரூம் இருக்குன்றதையும் நான் காட்டிடுறேன் அப்படியே. இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் டயக்னாஸ்டிக் ஒன்று, அடுத்து அப்படியே போனோம் அப்படின்னா பைப்பிங் சிஸ்டம். பைப்பிங் சிஸ்டத்தில் உள்ளே வந்து ப்ளம்பிங்கு சானிட்டரி ரெண்டு இருக்குது, இந்த டாய்லெட் பைப்பு தண்ணி பாத்ரூம் இதுக்கான பைப்பிங் ஒர்க் இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிஸ்டம், மெக்கானிக்கல் சிஸ்டம்னால் உள்ள பம்ப்பு அந்த ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் மெக்கானிக்கல் முடிச்சிட்டேன், இது ரெண்டாவது இது போயிட்டுருக்கு. இது வந்து ஃபயர் சிஸ்டம். ஃபயர் சிஸ்டம்னால் நிறைய பேருக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், இந்த நெருப்பெல்லாம் வந்துச்சுன்னா பில்டிங்கில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஓப்பன் ஆகி இதாகுமே அந்த இது. ஓகே, படிப்புன்னு சொல்லி கொடுக்குறேன். இது பக்கத்தில் இருக்க வியூவையும் அப்படியே பார்த்துருங்க, பில்டிங்கு ரோடு பக்கத்தில் எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள், வீடெல்லாம் காலேஜ் பக்கத்தில் எவ்வளோ ஹைட்டில். அதுவும் இப்போ பார்க்குறப்ப ஜிம்மெல்லாம் வேறு இருக்குங்க இந்த காலேஜில். அதே மாதிரி எல்லா ஃப்ளோர்லேயும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க் மிஷின் இருக்குது, ஐஸ் வாட்டர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லாக்கர், படிக்க வராங்கல்ல அவங்களோட ஷூவு பேகு புக்ஸு ஏதாவது வேணும்னா இங்கேயே வச்சுட்டு கூட நீங்கள் லாக் பண்ணிட்டு போகலாம். பூட்டு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும். காலியாக இருக்கிறத பார்த்துட்டு எம்டியாக இருக்கிறதுலாம் நீங்கள் ஒரு பூட்டு போட்டுட்டு வெளியில் ஒரு ஃபோன் நம்பர் எழுதி ஓட்டிட்டிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா, இந்த லைன் ஃபுல்லாக லாக்கர் தான். இந்த மாதிரி எல்லா ஃப்ளோர்லேயும் எல்லா இடத்துலையும் லாக்கர் தான் இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறத பற்றி ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு பாத்ரூம் வசதி, ரொம்ப நீட்டாக இருக்குங்க காலேஜு.